Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஹேர் growth-க்கான சூப்பரான டிப்ஸ் ஒன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க டாபிக்ல பார்த்திருப்பீங்க. நோ ட்ரீட்மென்ட்ஸ், நோ மெடிசின், நோ எனி பேக், அதாவது எந்த பேக்கும் நம்ம தலையில போட போறது கிடையாது. அதுவும் இல்லாம எந்த ஒரு மசாஜோ, எந்த ஒரு டைம் வேஸ்டோ, மணியோ கிடையாது. சுத்தமாக எந்த செலவுமே இல்லாமல் நம்ம ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரே ஒரு பொருள் போதும்னு போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீப்பு தான். நம்ம டெய்லியுமே நம்ம ஹேரை சீவக்கூடிய அந்த சீப்பை தான் நம்ம பயன்படுத்தி ஹேர் க்ரோத் பண்ண போகிறோம். அதாவது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. இது வந்து 100% உண்மை. நிறைய பேர் அது இதுன்னு ட்ரை பண்ணி ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிருப்பீங்க. என்ன தான் பண்ணாலும் ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது, முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து ஒரு எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து எப்போவுமே தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் சீவிட்டு வருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஹேரை வந்து ரிவர்ஸில் முன்னாடி போட்டுட்டு கழுத்துலேருந்து தலை வரைக்கும் நல்லா ரிவர்ஸில் சீவிட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மசாஜ் மாதிரி தான், இந்த மாதிரி சீவிட்டே வர்றதுனால நம்ம தலையில் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாகி, அதுவும் இல்லாமல் ஆக்சிஜன் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி சீவுறனால ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக ஆகும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். நீங்கள் வந்து இதை ஒரு 1 week 1 month ட்ரை பண்ணி விட்டுட்டு சரியாகலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது ரிவர்ஸில் சீவி பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து லென்த்தாகவும் ஆகும், அடர்த்தியாகவும் ஆகும், அப்புறம் கொட்டுறதும் நிற்கும். இது 100% உண்மை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்தால் தவறாமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம். அப்புறம் கமெண்ட்டில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.